அழகான மழலை மொழியால் பல மில்லியன் ரசிகர்களை கவர்ந்தவர். காமெடி, எடிட்டிங், மழலை பேச்சு என சூப்பராக யூடியூபை கலக்கி கொண்டிருக்கும் ஒருவரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னு பார்க்குறீங்களா? அவர் தான் சுட்டி பையன் ரித்விக். ரித்விக் ராக் என்ற யூடியூபுக்கு சொந்தக்காரர். அழகு, ஆச்சரியம், குழந்தைத்தனம், இப்படி ரித்விக்கின் சேட்டைகளும் திறனும் ரசிகர்களை கொள்ளை கொண்டது. 8 வீடியோக்களே அப்லோட் செய்த ரித்விக்கின் வீடியோக்கள் மிகவும் பிரசித்தமாகி போய்விட்டது. அதில் ஒரு வீடியோ தான் அவரை 8வது உயரத்துக்கு இட்டு சென்றது. ஒரு விண்வெளி வீரனாக வேண்டும், இதுதான் தன்னுடைய கனவு, இலட்சியம் என அவர் சொல்கிறார். குட்டி பையனாகவும் குட்டி பெண்ணாகவும் நடிக்கிறார். ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது இந்த வீட்டில் இருக்க பேய வரட்டும். எங்கயா இன்னி 5 நிமிஷத்துல பேய கண்ணு முன்னாடி நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட பேமெண்ட்டை செட்டில் பண்ண. நியூஸ் வாசிப்பவர்களை எல்லாம் கலாய்த்து தழுகிறார். சரண்யா, இங்க ஆபத்தான விலங்குகள் இருப்பதாக சொன்னார்கள். வந்து பார்த்தேன், ஒரு விலங்கு கூட இல்லை. அப்ப என்ன வாங்க இதுக்கு அங்க இருக்கீங்க தன்ராஜ்? வேற செய்திக்கு செல்லலாமே. நீங்கள் சொல்வது முற்றிலும் சரியான விஷயம்தான் சரண்யா. அப்புறம் உங்களோட ஹேர் ஸ்டைல் மிகவும் நன்றாக இருக்கிறது. தன்ராஜ், செய்திகளை மட்டும் கவனிச்சா நல்லா இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். தன்னுடைய பெற்றோர்களின் பூரண ஒத்துழைப்போடு இப்படி யூடியூபை கலக்கி கொண்டிருக்கும் ரித்விக் ராக் அவர்களின் யூடியூப் பயணம் சிறப்பாக அமையவும் அவரது எதிர்காலம் சிறக்கவும் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுவதோடு இறையர்களையும் வேண்டுகிறார். என்னோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.